இலங்கையில் ராமாயண காவியத்தின் நாயகி சீதா அமர்ந்திருந்ததாக கூறப்படும் புனித கல்லை அயோத்தியில் அமைக்கப்படும் ராமர் கோவிலுக்கு பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இரு பெருங்காப்பியங்களில் ஒன்றான ராமாயணத்தில் ராவணனால் கடத்தப்பட்ட ராமனின் மனைவி சீதா பிராட்டி இலங்கையில் உள்ள அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டார். அங்கிருந்த கல்வொன்றின் மீது சீதை அமர்ந்து ராமனை நினைத்து அனுதினமும் மானசீகமாக பூஜித்ததாக புராணத்தில் கூறப்படுகிறது. இந்நிலையில் இலங்கையில் நுவரெலியா சீதா எளிய என்ற இடத்தில் அமைந்துள்ள சீதையம்மன் ஆலயத்தில் மூலஸ்தனத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த புனித கல்லை இந்தியாவில் அயோத்தி நகரில் கட்டப்பட்டு வரும் ராமர் ஆலயத்திற்கு அனுப்பி வைக்கும் நிகழ்வு கொழும்பு வெள்ளவத்தையில் உள்ள மயூராபதி ஆலயத்தில் நடைபெற்றது. அப்போது இலங்கைக்கான இந்திய தூதுவர் திரு கோபால் பாக்லே நுவரெலியா சீதையம்மன் ஆலய பரிபாலனை சபைத் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு வேலுசாமி ராதாகிருஷ்ணன், மயூராபதி ஆலய அறங்காவலர் சபைத் தலைவர் திரு பி சுந்தரலிங்கம், இந்தியாவுக்கான இலங்கை தூதுவர் திரு மிலிந்த முரகொடா ஆகியோரிடம் புனித கல் வழங்கப்பட்டது. இந்த புனித கல் அயோத்தியில் சிறப்பு பூஜைகளுடன் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது.